ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம இந்த அரிசியை வறுத்து பொரி அரிசி மாவாகி ஒரு உப்புமா பண்ண போகிறோம். அரிசியை கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறின உடனே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்த அரிசியை இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நாம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிச்சு. நான் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு 3 மிளகாய் வெத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல் கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரியை கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நீங்கள் எந்த டம்ளருக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி நாம் இதை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். இப்போ இதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாம் இதில் வறுத்து திரித்து வச்சுருக்கிற அந்த அரிசி பொரிமாவை இதில் போட்டுக்கலாம். இதில் கட்டியே விழாது, ஏன்னா நாம் வந்து நல்லா வறுத்து திரிச்சிட்டோம், அதனால் கட்டியே விழாது. உப்புமா நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் வெந்து வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்மோட பொரி உப்புமா தயாராகிட்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் மாமியார் அடிக்கடி செய்வாங்க, அதை பார்த்து நான் அவங்ககிட்டருந்தான் இதை கற்றுக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா லெமன் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. நான் வந்து இன்றைக்கி ரெண்டுமே ஊற்றலை, ஏன்னா நான் வந்து இன்றைக்கி மாங்காய் தொக்கோட இதை சாப்பிட போகிறேன். அதனால் அதுலேயே புளிப்பு சுவை இருக்கும், அதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும்.